ஹாப்பி சாவத் அண்ட் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு வந்து தேவன் படைத்த ஒரு அற்புதமான ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடியுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் கேக்டஸ் என்னதான் நம்ம இதை கேக்டஸ்னு சொன்னாலும் இது வந்து ஒரு சக்குலண்ட் வகையை சேர்ந்த ஒரு செடி இதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃபோர்பியா ட்ரூ கேலி இதனுடைய ஃபேமிலி வந்து இஃபோர்பியேசிஏ ஓகே ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து பல பெயர்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பயர் ஸ்டிக் பிளான்ஸ் ஆவிலோஸ் இண்டியன் ட்ரீ ஸ்பர்ஜ் பென்சில் ட்ரீ பென்சில் கேக்டஸ் ஸ்டிக்ஸ் ஒன் ஃபயர் மில்க் புஷ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா பைத்தங்கல்லி குச்சிக்கல்லி கொடிக்கள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி வந்துட்டு பென்சிலுடைய அதனுடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சிலுடைய டயமீட்டர்ஸ்லேயே இருக்கும் அதனால இதை வந்து பென்சில் கேக்டஸ்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது இதனுடைய மெயின் ஸ்டெம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உட் மாதிரி காட்சி அளிக்கும் ஸோ இதை வந்து ஒரு டைனி ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரைட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இந்த எல்லா ஸ்டெம்ஸுடைய டிப்லாம் அப்படியே வந்து டார்க் ரெட் ஆயிரும் ஸோ ஸ்டிக்ஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஒவ்வொரு ஸ்டெம்மே நீங்கள் ஒடிக்கும்போது கண் அதில் வந்து நல்ல ஒயிட் கலரில் பால் வரும் அதனால இது வந்து மில்க் புஷ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைனி லீவ்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக லீவ்ஸ் இருக்கும் இந்த லீவ்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டெம் மெச்சூர் ஆகும்போது மோஸ்ட்லி இப்படி காஞ்சி கீழே விழுந்துடும் அது வந்து அப்படி விழுந்து விழுந்து போயிடும் அப்படியே ஓகே இது ஒரிஜினலி எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஏரியாஸ் லைக் நார்த் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கான்டினடில் இது அதிகமாக காணப்படுது இந்தியாலே நிறைய ஃபாரஸ்டில் இது வந்து நல்லா வளர்ந்து பெரிய மரங்கள் மாதிரியே இருக்குது இந்த செடி ஆக்சுவலி ஓகே அப்புறம் இதனுடைய மெடிசினல் வேல்யூஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இந்தியா மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த செடியை வந்து அதிகமாக மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக ஆஸ்துமா இருமல் வலி நியூரால்ஜியான ஒரு கண்டிஷன் வாதம் அதான் ரொமேட்டிசம் பல்வழி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த செடியை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு நல்ல கியூராக கிடைக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து ஒரு ஒரு ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா மருக்கள் நிறைய பேருக்கு மறு வரும் அந்த மரு மறுக்கும் அந்த ஸ்கின் நம்ம நார்மலாக உள்ள ஸ்கின்னுக்கும் இடையில இந்த ஸ்டெம் ஒடித்து அதுலேருந்து வர பால் எடுத்து நம்ம தடவி ஒரு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் தடவிட்டே இருந்தோன்னா அந்த மருக்கள் வந்து காஞ்சி உளுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த வாதம் எலும்பு தேய்மானம் உள்ளவங்கெல்லாம் இந்த ஸ்டெம்ல இந்த ரொம்ப ஹார்ட் ஸ்டெம்ஸ் வேண்டாம் இந்த டெலிகேட்டாக உள்ள ஸ்டெம்ஸெல்லாம் ஒடித்து சின்ன சின்ன பீஸாக புளி ஒடிச்சு புளி குழம்புல போட்டு நம்ம வந்து ஃபியூ டேஸ் சாப்பிட்டு வந்தோம்னா அது சரியாயுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் சரியா இன்னும் அது நிறைய ரிசர்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதை இதை நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு சித்தாவோ அல்லது நேச்சுரல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு திறமாவும் வருது வருது இல்லை அது ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அது வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா ஸ்கின்னில் சில இரிட்டேஷன்ஸ் அலர்ஜிஸ் அது வந்து காஸ் பண்ணும் ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த பாலையோ இந்த பால் வந்து நம்ம வாய்க்குள்ளே போயிருச்சு அல்லது பிள்ளைங்க அந்த பெட் அனிமல்ஸ் வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து டாக்ஸிக்காக இருக்குதுன்னு கூட சில ரிசர்ச் சொல்லுது ஓகே எனக்கு மருத்துவ குண நலன்கள் இருந்தாலும் இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது அடுத்தது கண்ணிலையும் நம்ம படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இட் கா கண்ணே கூட இது வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இந்த பால் விஷயத்தில் இந்த செடி இந்த ஸ்டெம்மில் உள்ள பால் விஷயத்தில் ஓகே இந்த செடி எப்படி நம்ம ப்ரோபகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் பிளான்ட்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மதர் பிளான்ட்லேருந்து மெயினாக வந்து நல்ல அடியிலேருந்து நல்ல திக் ஸ்டெம்மாக நீங்கள் எடுத்து ஒடிச்சிக்கணும் அல்லது நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு உடனே நட்டி வைக்கக்கூடாது நிறைய நேரங்களில் நம்ம சக்குலன்ட் பிளான்ஸை அப்படி பண்ணிடுறோம் சர்க்குல பிளான்ஸ் நிறையா தண்ணி சத்து இருக்கனால நம்ம உடனே அப்படியே நட்டக்கூடாது அது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நல்ல ஒரு ட்ரை கிளீன் பிளேஸில் அதை வந்துட்டு அப்படியே நம்ம வச்சுட்டு அந்த இடம் அந்த நம்ம ஒடிச்ச இடம் லேசி ட்ரை ஆகி ஒரு கேல்குலேஸ் மாதிரி ஃபால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சாண்ட்லேயோ பீட்லேயோ நம்ம நட்டி வச்சுட்டு அதில் நல்ல ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு சாயிலில் நம்ம இதை வந்து மாற்றி நட்டி வச்சுக்கலாம் உடனே வளர்ந்துடும் இந்த செடிக்கு வந்து நீங்கள் அதிகமான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ ஈஸியாக இந்த செடிகளை நம்ம ப்ராஃபகேட் பண்ணிக்கலாம் இலசான நீங்கள் ஸ்டெம்ஸ் எடுத்து நட்டி வைக்காதீங்க எப்போவுமே கீழேருந்து நல்லா ஹெல்த்தியாக உள்ள ஸ்டெம்ஸை நீங்கள் எடுத்து வைக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன செடிகள் ஒன்றுக்கு மேலே இருந்தாலே மோஸ்ட்லி நான் ஷேர் பண்ணணுன்னு நினைப்பேன் ஏன்னா நம்ம தேவன் தேவன் படைத்த இந்த நன்மையான விஷயங்களை மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணி நம்மளுடைய தேவனுடைய அற்புத அற்புதமான படைப்பை நம்ம ஷேர் பண்ணுறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவங்களும் நம்மளுடைய காட் தான் கிரியேட்ருந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ என்னுடைய நெய்பர்ஸ்னாலும் சரி என் வீட்டுக்கு யாரும் வந்தாலும் அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் மோஸ்ட்லி நான் எதாவது செடிகள் வேணுமான்னு கேட்டுட்டு வாலண்டியாகவும் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒடிச்சு ஒடிச்சு நான் கொடுத்தது அதுதான் என் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷி அப்பியரன்ஸும் இருக்காது ரொம்ப டாலாகவும் இருக்காது ரீசன் என்னென்னா அப்பப்போ ஒடிச்சு வடித்து கொடுத்துருவேன் நான் அந்த மாதிரி ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செடியை ட்ரிம் பண்ணணுமா அப்படின்னு ப்ரூன் பண்ணணுமா நினச்சிங்கன்னா தேவை கிடையாது இல்லை எனக்கு ப்ரூன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செடி வளரும் இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் புஷ்ஷியாக வேணும் இல்லை எனக்கு டாலாக வேணும்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஆனால் திரும்பு சொல்கிறேன் இந்த ஸ்டெம்மில் உள்ள அந்த பால் மட்டும் நீங்கள் ப்ரூன் பண்ணும்போது உங்கள் கையில் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது ரீசன் என்ன இது வந்து ஒரு லெஸ் மெயின்டெனன்ஸான செடி இந்த செடியை சொல்லப்போனால் நான் அவ்வளோ கேர் பண்ணுறதே கிடையாது மற்ற செடிகளை கேர் பண்ணுற மாதிரி இன்ஃபேக்ட் எத்தனையோ பேருக்கு ஒடிச்சு கொடுத்துட்டேன் அந்த மாதிரிலாம் ஆனாலும் இந்த செடி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி ஃபர்டிலைசர் தேவையான்னு கேட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு தேவைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும் இல்லை எனக்கு கூட கொடுக்கணுன்னு என் செடிக்கு தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கூட போதும் சரியா அடுத்தது அப்படி நீங்கள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஸ்லோ ரிலீஸிங் ஆர்கானிக் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபர்டிலைசர் கொஞ்சம் நல்லா நீங்கள் டைல்யூட்டான ஒரு மிக்சராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தது இந்த ட்ரீஸ் இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எயிட்லேருந்து நைன் மீட்டர்ஸ் டால் வரை வளரக்கூடியது இது ஆனால் நம்ம ஹவுஸில் வைக்கும்போது அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்டோரில் நீங்கள் வந்து நல்லா வளர்த்திங்க நல்லா கேர் கொடுத்து வளர்த்திங்கன்னா டூலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வரை அந்த செடியை நீங்கள் அழகாக வளர்க்கலாம் ஓகே அடுத்து சாயில் அண்ட் பாட் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பாட் அந்த மண்ணை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினது உடனே ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கணும் ஓகே மோஸ்ட் இந்த செடி எந்த மண்ணிலையும் ஈஸியாக வரக்கூடிய செடி தான் ஆனால் நீங்கள் பாட்டில் வைக்கும்போது நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி பாட்டை ரெடி பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த நிறையா ஹோல்ஸ் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன் இப்போ கூட தண்ணி ஈஸியாக வெளி நான் ஊற்றுனதுமே தண்ணி வெளியில் வந்துடும் அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்கள் பாட்டிலே நல்லா ட்ரைனேஜ் நீ ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும் அந்த மண்ணுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிற அளவுக்குள்ள சாயிலாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும் ஓகே இல்லை என்கிட்ட எங்கள் ஏரியாவில் நல்ல மண் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த மண்ணில் கொஞ்சம் நிறையா சாண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் ஈஸியாக இந்த செடியை வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம் லோ மெயின்டெனன்ஸ் தான் அடுத்தது வேறு இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரவுட் ஒரு ட்ரவுட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸில் கூட ஈஸியாக வளர்ந்துடும் அதனால் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஓகே எப்போல்லாம் நம்ம வாட்ரு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலம் வின்டர் காலத்துலலாம் மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினா போதும் ஓகே சம்மர் அல்லது ஸ்ப்ரிங் அந்த மாதிரி சீசனில் இந்த செடி நல்லா வளரக்கூடிய காலங்கள் அந்த டைமில் வீக்லி ஒன்ஸ் ஊற்றினா போதும் இல்லாட்டி நீங்கள் மா வீக் அல்லது டென் டேஸ்க்கு ஒன்ஸ் ஊற்றினா கூட தாராளமாக போதும் அந்த செடிக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து சன்லைட்டுக்குன்னு வந்தீங்கன்னா நல்ல பிரைட் சன்லைட்டில் வள வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நல்லா நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் கலரில் இந்த இடம் நல்லா ரெட் கலரில் ஆயிரும் நல்லா ஒரு ஃபேப்லஸான ஒரு லுக்காக இருக்கும் அதுதான் ஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபயர் அதுன்னு பேர் அதுக்கு பேர் வந்த ரீசன் அதுதான் அப்படி ஒரு ஃபயர் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் சரியா லோ லெஸ் சன்லைட்டால் க்ரீனாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி சப்போஸ் வந்து ஆயிடுச்சுன்னா ஒன்று அந்த செடி வந்து ஏஜ் ஆகுதா இருக்கும் அல்லது இன்ஜூர் ஆகிருக்குல்ல அல்லது அதிகமான அல்லது மிகவும் குறைந்த மாய்ஸ்சர் கிடைக்கிற இடமா இருக்கலாம் அதனாலையும் எல்லோவாகலாம் ஓகேயா அடுத்தது இந்த செடியை வந்து நீ இன்டோர்லேயும் நீங்கள் வளர்க்கலாம் அவுட்டோர்லையும் வளர்க்கலாம் எங்கே வச்சாலும் கொஞ்சம் வெயில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே வெயில் வராட்டி கூட இந்த செடி சர்வைவ் ஆகும் ஆனால் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஓகே சக்குலன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டெல்லாம் அப்படியே அழுகி போயிடும் ஓகே நான் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்குலண்ட் வகையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரீஸிங் கோல்டாக இருந்தால் கூட இந்த செடி வந்துட்டு உயிரோடு இருக்கும் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த செடியில் அடுத்தது வேற வேறு இந்த செடியை வந்துட்டு வளர்க்காதவங்க இதை தயவுசெய்து வீட்டில் வைக்க ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்க இருக்க இடத்துல வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஓகே இந்த தேவன் படைத்த இந்த அருமையான இந்த செடிகளை நீங்கள் வைத்து தேவன் நாம மகிமைக்காக வாழுங்க அது மட்டும் இல்லை இனியும் வருங்காலங்களில் ஆண்டோர் படைத்த நல்ல படைப்புகளை நான் உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்